மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு உரிய விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தொழிலை சுமார் 15,000 மீனவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் டீசல் விலை உயர்வாலும் எல்லை தாண்டியதாக பொய்க்குற்றச்சாட்டில் படகுகளுக்கு அபராதம் விதிப்பதாலும் மீனவர்கள் பாதிப்பை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் இறால், நண்டு, கணவாய் உள்ளிட்டவைகளுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கள் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் மீன்பிடி துறைமுக மீனவர்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது.